Hello guys, welcome to our channel. நான் உங்க Frank. நான் உங்க Steve. இன்னைக்கு நம்ம ஷேக்கிஸ் வந்திருக்கோம். இங்க ஃபுட் எப்படி இருக்கு? என்ன மாதிரி ஃபுட்லாம் இங்க சர்வ் பண்றாங்க? அத பத்தி பாத்து தெரிஞ்சுக்கலாம். இங்க பாத்தீங்கன்னா நமக்கு இங்க வந்து சோஷியல் டிஸ்டன்சிங் மெயின்டெய்ன் பண்றாங்க. அது மட்டும் பாத்தீங்களா இங்க வந்து நம்மளோட ஸ்பூன், ஃபோர்க், நைஃப் இதெல்லாம் பார்த்தா ஸ்டெரிலைஸ் பண்ணி வச்சிருக்காங்க நம்மளோட சேஃப்டிக்காக. இந்த சீல் வந்து நம்ம வந்து ஓபன் பண்ணலாம். தண்ணி கூட வச்சிருக்காங்க. இது முன்னாடி வரைக்கும் இது வந்து க்ளோஸ் சீல்டா தான் இருக்கும். இது நம்ம ஓபன் பண்ணாதான் இது ஓபன் ஆகும். இப்போ நம்ம என்னெல்லாம் வாங்கியிருக்கேன்னு பார்த்தீங்கன்னா ஒரு பீஃப் கிளாசிக் பீஸா வாங்கியிருக்கோம். அதுக்கப்புறம் ஃப்ராங்க் பர்த்டே ஸ்பெஷலுக்காக ஒரு மஷ்ரூம் பீஸா வாங்கியிருக்கோம். அதுக்கடுத்தது இது வந்து ஓல்டு ஃபேஷன் ஷேக்கிஸ் மில்க் ஷேக்னு சொல்கிறாங்க. இது என்னென்னு பார்த்தீங்கன்னா ஷேக்கிஸோட ஸ்பெஷல் சண்டே. இது வந்து ஒன்று சாக்லேட் ஃப்ளேவர், இன்னொன்று வந்து மேங்கோ ஃப்ளேவரில் கொடுத்துருக்காங்க. இதோட டாப்பிங்ஸ் பார்த்தீங்கன்னா செரி தந்திருக்காங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா மொசர்லா சீஸ் ஸ்டிக்ஸும், அதுக்கு கூடவே வந்து இந்த ஹாட் சாஸும் ஒரு சொமேட்டோ சாஸும் ரெண்டுமே கலந்த மாதிரி ஒரு வித்தியாசமான ஒரு சாஸ் வந்திருக்காங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா நமக்கு கார்லிக் டோஸ்டட் ப்ரெட் கொடுத்துருக்காங்க. அதுக்கு காம்பினேஷனாக பார்த்தீங்கன்னா மயோனிஸ் தந்திருக்காங்க. அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா நமக்கு இங்கே ஃப்ரைஸ் தந்திருக்காங்க. இது வந்து ஷேக்கிஸ் ஃப்ரைஸ். இப்போ நம்ம கிளாசிக் பீஃபை எடுத்து நம்ம ட்ரை பண்ணி பார்ப்போம் எப்படி இருக்கு. சூப்பராக இருக்கு. மற்ற பீஸா ஷாப்பை விட இந்த ஷாப்பில் பண்ணால் உண்மையாகவே நல்லாயிருக்கு. ஷேக்கிஸில் இது நல்ல ஒர்க் பீஸ் சாப்பிட்றது இருக்குது. இந்த கிளாசிக் பீஸ் வாங்கினா சூப்பராக இருக்கும். இதில் ஆனியன், பீஃபு, அதுக்கப்புறம் சீஸ் போட்டிருக்காங்க. சீஸோட ஃப்ளேவர் பார்த்திங்கன்னா நல்லாவே தெரியுது. ஸோ எல்லாமே வேறு அளவுக்கு அல்டிமேட்டாக இருக்குது சாப்பிட்றதுக்கு. ஆனியனும் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக வந்து ரொம்பவே இதுவாகல. ஓரளவுக்கு கொஞ்சம் ஃப்ரையாக இருக்குது, கொஞ்சம் அளவுக்கு கரன்சியாகவும் இருக்குது, நமக்கு அந்த ஃபீல் தருது. ஸோ மொத்தத்தில் இது ஓகே, நல்லா இருக்குது. நம்ம இப்போ இந்த மஷ்ரூம் பீஸா எப்படி இருக்குன்னு ட்ரை பண்ணி பார்க்கலாமா? இதில் என்னெல்லாம் போட்டிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா பைனாப்பிள் போட்டிருக்காங்க, அதுக்கப்புறமா மஷ்ரூம் கொஞ்சமாக போட்டிருக்காங்க, அதுக்கப்புறமா சீஸ் கொஞ்சம் ஆட் பண்ணியிருக்காங்க. எல்லாத்தையும் சாப்பிடலாம். இந்த பீஸாவில் என்னென்னு பார்த்தீங்கன்னா பைனாப்பிள் கொஞ்சம் டாமினண்டாக இருக்குது. மஷ்ரூமே சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லா இருக்கு. இந்த பீஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஆக்சுவலி இது வந்து தின் கிரஸ்ட். இது பேஸ்மெண்ட் வந்து ரொம்ப கிறிஸ்பியாகவே இருக்கும் சாப்பிட்றதுக்கு, ரொம்ப நல்லா இருக்கும். இந்த பீஸா பார்த்தீங்கன்னா ஹேண்ட் டோஸ்டட் பீஸா. இது வந்து நல்லா உங்களுக்கு ஃப்ளஃபியாக ஒரு சாஃப்டான ஒரு இதுவாக உங்களுக்கு கிடைக்கும். இப்போ நம்ம அடுத்து மொசரெல்லா சீஸ் ஸ்டிக்ஸை நம்ம ட்ரை பண்ணி பார்ப்போம். இது நம்ம ஃபஸ்ட்டு நம்ம இப்படி சாப்பிட்டு பார்ப்போம், அதுக்கப்புறம் நம்ம டிப் பண்ணி சாப்பிட்டு பார்ப்போம் சாஸில். வேற லெவல், மேலே அந்த கிறிஸ்பினஸும் உள்ளே வந்து அந்த சீஸோட மெல்ட் ஆகியிருக்க சீஸோட அது அல்டிமேட்டாக இருக்குங்க. இப்போ நம்ம டிப் பண்ணி சாப்பிட்டு பார்ப்போம்.
வரமாட்டேங்குது. சத்தியமாக சொல்ற சான்ஸே இல்லை. வேற லெவலில் அந்த மசாலா சிக்ஸ் சாப்பிட்டு நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். அல்டிமேட்டாக இருக்கு. ஒன்றாவது மாதிரிங்க நம்மளுடைய மெய் மறக்க வச்சோம்னா பார்த்துக்கலாம். அல்டிமேட். இப்போ நம்ம என்ன சாப்பிட போகிறோன்னு பார்த்தீங்கன்னா பொட்டேட்டோ ஃப்ரைஸ். இந்த பொட்டேட்டோ ஃப்ரைஸ் வந்து ஷேக்கிஸில் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். எல்லா இடத்துலையும் இருக்கிற மாதிரி இருக்காது. நம்ம இப்போ எல்லாத்தையும் கொட்டிட்டு சாப்பிடலாம். நம்ம இந்த மைனஸில் டிப் பண்ணி சாப்பிட்டுக்கலாம். இது மைனஸில் டிப் பண்ணி சாப்பிட்றனால ரொம்பவுமே டேஸ்ட்டாக இருக்குது. அந்த கிறிஸ்பினஸ் தான் இதில் வேறு லெவலில் இருக்குது. ரொம்பவுமே டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. இதெல்லாம் ட்ரை பண்ணி பாருங்கள் ஷேக்கிஸில் போய். சூப்பர். இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா கார்லிக் டோஸ்டட் பிரெட். ஓகேவா? இதை வந்து முதல்ல வெரிசாக சாப்பிட்டு பார்க்கணும். இந்த பிரெட்டில் என்னென்னு பார்த்தீங்கன்னா கார்லிக் ஃப்ளேவர் கொஞ்சமாக வருது. அதுக்கப்புறமே பிரெட்டோட ஃப்ளேவரும் அப்படியே கொஞ்சம் வருது. இது நம்ம அப்படியே இந்த சாஸில் டிப் பண்ணி சாப்பிட்டுக்கலாம். ஆக்சுவலாக இதில் சாஸ்மே சாஸ் தான் ரொம்பவுமே நல்லாயிருக்கு. இந்த பிரெட்டோட காம்பினேஷனோட இந்த பிரெட்டுமே செமையாக தான் இருக்கு. ஐயோ பாவம், அவரே கன்ஃபியூஸ் ஆகிட்டார். அப்புறமா இந்த மைனஸில் வச்சு பிரி பண்ணி சாப்பிடலாம். ஆக்சுவலாக இது வந்து மைனஸில் வச்சு சாப்பிட்றது ரொம்ப ஒரு நல்ல காம்போ இருக்குன்னு நினைக்கிறேன். ஏன்னா இதுதான் ரொம்பவே டேஸ்டாக இருக்குது. ரொம்ப நல்லா இருக்குது. இங்கேயே உட்காந்து சாப்பிடலாம் போல் இருக்கு. எப்போவுமே இதெல்லாம் புயல் காற்றுல உட்காந்து எவனா பொறி சாப்பிடுவான், அவங்ககிட்ட போய் சொல்கிறா. இப்போ வந்து நம்ம ஷேக்கிஸோட ஸ்பெஷல் சண்டேஸ் நம்ம ஆர்டர் பண்ணி வச்சுருக்கோம். இதில் வந்து ரெண்டு ஃப்ளேவரில் வாங்கி வச்சுருக்கோம். ஒன்று வந்து சாக்லேட் ஃப்ளேவர், இன்னொன்று வந்து மேங்கோ ஃப்ளேவர். இப்போ நம்ம மேங்கோ ஃப்ளேவர் இருக்கிற செர்ரி எடுத்து நம்ம ட்ரை பண்ணி பார்ப்போம். இப்போ நம்ம ட்ரை பண்ணி பார்க்கலாம். மேங்கோ ஃப்ளேவர் தான் நம்ம அல்டிமேட்டாக இருக்குது. இதுலேருந்து குறை சொல்கிற மாதிரி நமக்கு எதுவுமே தெரியல. ஏன்னா இது பர்ஃபெக்ட். சுகர் மெயின்டென்ஸ் எல்லாமே கரெக்டாக இருக்குது. இது பர்ஃபெக்ட்டுங்க. நம்ம இப்போ சாக்லேட் ட்ரை பண்ணி பார்ப்போம். அடப்பா, இதுக்குள்ளே இந்த ஸ்ட்ராபெரிங்கடா செரி மேன். இது வந்து நம்ம ரிவ்யூ பண்ணதுனால அதுக்குள்ளே உருகி போயிட்டு உள்ளே போய் டிப்பாக இருச்சு. ஸோ நம்ம அப்படியே டேஸ்ட் பண்ணி பார்ப்போம் டேட்டா. இதுலேயும் பார்த்தீங்கன்னா சாக்லேட் ஒரு ஃப்ளேவர் நல்லா அதிகமாகவே இருக்குது. இதில் வந்து நம்ம கொஞ்சம் ஐஸ் ஃப்ளேவர் நமக்கு தெரியுது. பட் ஆனால் இதில் அப்படி இல்லை, ஃபுல்லாகவே நமக்கு சாக்லேட் ஃப்ளேவராக இருக்குது. ஒரு சாக்கோ சிரப் சாப்பிட்ற மாதிரி நமக்கு ஒரு ஃபீல் ஆகும். ஸோ ரெண்டுமே அல்டிமேட். இந்த மாதிரி எல்லாம் பேச சொல்லி யார் சொல்லி கொடுக்குறா? இப்போ நம்ம என்ன ட்ரை பண்ண போகிறோன்னு பார்த்தீங்கன்னா ஷேக்கிஸோட ஓல்ட் ஃபேஷன் மில்க் ஷேக் ட்ரை பண்ண போகிறோம். இது என்ன என்ன ஃப்ளேவர்னு பார்த்தீங்கன்னா மேங்கோ ஃப்ளேவர். ஒரு ஸ்ட்ரா கொடுத்துருக்காங்க. இந்த ஸ்ட்ராவை வந்து இப்போ அன்பாக்சிங் பண்ணிடலாம். அன்பாக்சிங் பண்ணி எடுத்தாச்சு. இப்போ இந்த பாட்டில்குள்ளே போட்டுக்கலாம். பாட்டில்குள்ளே போட்டு எப்படி இருக்குன்னு ட்ரை பண்ணலாம். இதில் ஆக்சுவலாக மேங்கோ ஃப்ளேவர் மட்டும் தான் தெரியுது. ஐஸ்கிரீம் வந்து இதில் வந்து டாமினண்ட்டாக இருக்குது. மொத்தமாக இந்த காம்போ வந்து ரொம்பவே நல்லா இருக்குது.
லைட்டாக ஒரு புளிப்பு டேஸ்ட் மட்டும் வருது. ரொம்பவே நல்லா இருக்கும் உண்மையில். இட்ஸ் வெரி குட். இன்றைக்கி நம்ம எல்லாத்தையும் ட்ரை பண்ணியாச்சு, எல்லா ஃபுட்டையும் வாங்கி. இதில் வந்து எனக்கு ரொம்ப ஃபேவரட் அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா அந்த கிளாசிக் பீஃப் பீஸா தான் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. இதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா இந்த மொசரெல்லா சீஸ், இந்த சீஸ் ஸ்டிக்ஸ் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. எனக்கு இது ரெண்டும் ஃபேவரட். இதில் எனக்கு பிடிச்சது உனக்கு என்னடா பிடிச்சிருந்தது? எனக்கு என்ன பிடிச்சிருந்துன்னு பார்த்தீங்கன்னா எனக்கு இந்த ப்ரெட்டு தான் ரொம்பவே பிடிச்சிருந்தது. இந்த இது வந்து ஜிஞ்சர் ப்ரெட் சீஸ் கார்லிக், சரியா? இது வந்து உண்மையிலே ரொம்பவே நல்லாயிருக்கு. எல்லாமே சாப்பிட்டு பாருங்கள் இந்த ப்ரெட்டை. கண்டிப்பாக ஒரு டைம் ஆச்சு, நீங்களும் வந்து ஷேக்கிஸில் ட்ரை பண்ணி பாருங்கள். சீரியஸாக இது ரொம்பவே சூப்பராக இருக்குது, அல்டிமேட்டாக இருக்குது. ஸோ நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். இந்த சேனலில் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் பட்டன். See you guys. Bye-bye. Bye.